இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். நீங்க 7 நாள் அதுக்காக மெனக்கெடுங்க. ஆமா பிராக்டீஸ் பண்ணி. ஆனா விஜய் அவர்கள் எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க? விஜய் சார் அங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். வேற அது எல்லாரும் சொல்றத நீங்க எவ்வளவு கஷ்டமான மூவ்மெண்ட் கொடுத்தாலும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய நோட்டீஸ் பண்ணிடுவார். அதாவது நீங்க ரிஹர்சல் பண்ணும் போதே அங்க லாங்ல உட்காந்துருப்பாரு. அவர் உங்களை பார்க்காத மாதிரியே தான் இருக்கும். இப்போ இன்னும் நாங்கள் சொல்லணும்ல 7 நாள் நான் ரிஹர்சல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ 8 நாளுமே என் பாடியில் அந்த மூமெண்ட் ஊறி ஊறி எனக்கு ஒரு அதில் ஒரு பாடி பேட்டர்ன் வந்து மைண்ட் செட் ஆகிப்பேன். ஸோ இந்த ஸ்டைல் ஆலாம் இந்த ஸ்டைல் ஆலாம். ஆனால் இப்போ விஜய் சாருக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? ஸ்பாட்டுக்கு வராரு, பார்க்குறாரு. அந்த நேரத்தில் ஒரு ஆஃப் அவர் டைம்ல ப்ராக்டிஸ் பண்ண மாட்டார். அப்படியே பார்த்துட்டே இருப்பார். நாங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ரீசன் பார்த்துட்டே இருப்பார். வந்து அஸ்டன்ஸ் கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பார். டஃபால்னு வெடிச்சிருவோம். அவர் ஒரு 2வது வாட்டி 3வது வாட்டி விடும் போது அவர் மைண்ட்ல ஓடி இருக்கணும் நினைக்கிறேன். ஏய் சீக்கிரம் ஆடுங்க டேய் என்னடா இவ்வளவு. அதாவது நம்ம நினைப்ப ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே. ஆனா தளபதி பொறுத்தவரைக்கும் தளபதி நினைக்கிறேன் சீக்கிரம் முடிங்கடா. அவர் அவர் அப்படி ஆனும் அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளவு இவ்வளவு பெருசா ஜெயிச்சிட்டாரு. அந்த ஏன் உச்சி மண்டையில சுருங்குது அந்த பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஸ்டார் ஆயாச்சு. அப்படி இறங்கி தலைகீழ போகணும் அப்படி ஒரு விஷயமா இருந்திருக்கும். பட் ஆனா அவர் பார்த்தாரா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் டக்குன்னு அப்படியே பண்ணிட்டார். ஏன்னா வேற அவ்வளோ பெரிய ஹீரோ வந்து அவ்வளோ மெனக்கட்டு ஆடணுன்ற அவசியம். அதிர்ச்சி மனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட ஃப்ரெஷ்ஷான ஒரு கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேம் ஸ்ரீ கிரிஷ். ஏன்னா நிறைய திரைப்படங்கள்ல வந்து ஒரு டான்ஸ் பர்டிகுலர் அந்த சிக்னேச்சர் ஸ்டெப் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் யார் சொந்தக்காரங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸ் கலக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த ஒரு ரைசிங் ஸ்டாராக இப்போ களத்தில் இறங்கியிருக்கு ஸ்ரீ கிருஷ்ணா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம். குருவி அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு? நீங்க தளபதி நேரில் பார்த்ததா இருக்கட்டும், அவரோட ஸ்டெப் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்பயா இருக்கட்டும். இல்ல அது குருவியை பொறுத்த வரைக்கும் நான் பிரமிச்சு போய் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் சினிமா பாக்குறேன். தளபதியை பாக்குறேன். ஷூட்டிங் ஸ்பாட்டு அதுவே எனக்கு ரொம்ப பெருசா தான் இருந்தது. ஓ இப்படிதான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பவே வந்து கொஞ்சம் ஒரு சில நாலேஜ் உண்டு, கேமரா கொஞ்சம் அப்படி சின்ன லேர்னிங்ஸ் உண்டு. பட் இவ்வளவு பெரிய செட்டப், இப்படி ஒரு எலிமெண்ட், அவ்வளவு பெரிய மாஸ்டர், அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு நான் இங்க இருந்து திட்டு வாங்காம வெளியே போயிட்டா போதுன்ற மாதிரிதான் இருந்துச்சாங்க. எல்லாருமே அப்ப அவர் பாக்கணும், ஒரு போட்டோ எடுத்துக்கணும்லாம். அதெல்லாம் எப்பவுமே அது அங்க நடந்ததா? போட்டோ எடுத்தோம். ஓகே. போட்டோ எடுத்தோம், விஜய் சார் கூட போட்டோ எடுத்தோம். ஆக்சுவலி விஜய் சார் அப்போ வந்து எப்படின்னா எல்லாருக்குமே போட்டோ கொடுப்பாரு. ஒரு டைம் சொல்லுவாங்க, அந்த டைம்ல வந்து எல்லா டான்சர்ஸும் நாங்க போய் சார் கூட போட்டோ எடுத்துக்கலாம். அது பெரிய விஷயம் தான். விஜய் சாரை பாக்குறதுன்றது அந்த டைம்ல எனக்கு ரொம்ப பெருசா. சினிமா தொடக்கத்திலயும் அவர் இருந்திருக்காரு, அதனாலே இந்த கேள்வியிலிருந்து நானும் தொடங்கணும்னு விருப்பப்படுறேன். எத்தனை படங்கள் விஜய் அவர்களோட பண்ணிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம்? விஜய் சார் கூட ஒரு 3-4 films. நான் முக்கியமா பார்த்தது கத்தியில இருந்து. நான் ஆமா கத்தியில. கத்தியில வந்து அந்த ஏர்போர்ட் சாங் அது சும்மா எல்லாம் இல்ல. ஐயோ அது பயங்கரமான ஒரு. அதுக்கு எவ்வளவு மெனக்கெடுதல் இருந்துச்சு? நீங்க எவ்வளவு நாள் நீங்க ரிஹர்சல் எடுத்துக்கிட்டீங்க? 7 days. நீங்களே 7 நாள்? நம்ம டான்சர்ஸே 7 நாள் பண்ணுவாங்க ரிஹர்சல். ஓகே. அப்ப விஜய் அவர்கள் ஷோபியன் மாஸ்டர். நாங்க ஆக்சுவலி உத்தமிழன் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம்ல. 2-3 பெரிய படங்கள் போயிட்டு இருந்துச்சு. அது டேல ஷூட்டிங் பண்ணிட்டு நைட் அப்படியே ரிஹர்சல்ஸ் பண்ணுவோம். அப்புறம் டெய்லியே கத்தி ரிஹர்சல் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் ஒரு 5-6 days ரிஹர்சல்ஸ் பண்ணோம். ரிஹர்சல் பண்ணிட்டு ஷோபின் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பாட்டுக்கு போனோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு நம்ம ஆக்சுவலி நான் வந்து ரைட் லெஃப்ட்ல ஆடி இருப்பேன். ஃபர்ஸ்ட் பல்லவியில கொஞ்சம் ஆடி இருப்பேன், அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். அது காரணம் என்னன்னா ஹைட். ஏன்னா ஒன்ஸ் ஏர்போர்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து இவங்க தான். அந்த கோட் போட்டு அந்த ஹைட்டா அந்த பர்சனாலிட்டி அந்த கேட்டகரி ஆஃப் ஆளுங்க. ஸோ அப்படின்றப்போ அதுல நம்ம அப்படி டிஸ்குவாலிஃபை ஆனப்பறம் நான் அந்த செல்போன்ல சாங் எடுத்திருப்பேன். அதெல்லாம் வந்து என்னோட இதுதான். அது ஒரு ஒரு இது மாதிரிதான். சரி நம்மளை இங்க இல்லைன்ட்டாங்க. சரி என் செல்போனை வச்சு நானே ஒரு சாங் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த செல்போன்லயே ஒரு சாங் எடுத்துருக்கேன். அதெல்லாம் இருக்கு. நான் உங்கள்கிட்ட இல்ல. நீங்க 7 நாள் அதுக்காக மெனக்கெடுங்க. ஆமா ப்ராக்டிஸ் பண்ணி. ஆனா விஜய் அவர்கள் எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க? விஜய் சார் அங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். அது எல்லாரும் சொல்றதா? அது பெரிய ஆச்சரியம் இல்ல. அதுதான் எனக்கு கேட்கணும். தளபதியை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டமான மூவ்மெண்ட் கொடுத்தாலும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய நோட்டீஸ் பண்ணிடுவாரு. அதாவது நீங்க ரிஹர்சல் பண்ணும் போதே அங்க லாங்ல உட்காந்துருப்பாரு. அவர் உங்களை பார்க்காத மாதிரியே தான் இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய பாப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எங்கெங்கயோ பாக்குற மாதிரிதான் இருக்கும். அப்பதான் வந்து மூமெண்ட் என்னன்னு கேக்குற மாதிரியே இருக்கும். பார்த்தா திடீர்னு ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ரெடி ஆயிட்ட அப்புறம் மைண்ட்ல ரெடி ஆன அப்புறம் அப்போ வரைக்கும் ஆடவே மாட்டாரு. திடீர்னு ரெடி டேக்குன்னு பார்த்தா பக்கத்துல அப்படி நெருப்பா ஆடாத மாதிரி, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணாத மாதிரியே இருக்கும். சும்மா ஜென்ரலா ஏதோ லைட்டா ஆடுற மாதிரி இருக்கும். பார்த்தா
டேக்ல அப்படி மிரட்டி விட்டுருவாரு. அப்புறம் நம்மளுக்கு மானிட்டர் பார்க்கும் போது தான் தெரியும் இவ்வளோ ஃபயரா ஆடிட்டாரேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை விஜய் சார் டான்ஸை பற்றி மாதிரி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கொரியோகிராஃபர் ஆயிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நிறைய கொரியோகிராஃபர்ஸ் அடுத்தடுத்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு 4-5 பேர் மாஸ்டர் ஆயிருக்கும் அடுத்த ஜென்ரேஷன் மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரோட ஒப்பீனியனும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விஜய் சாருக்கு சாங் பண்ணணும்னு தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் அரசியல் வராருன்னு சொன்னாங்க இல்லையா, சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் என் மைண்ட் தட் பாஸ் நம்ம பாலிடிக்ஸ்லாம் பெருசாக யோசிக்க மாட்டோம், நம்மளுக்கு சினிமா இல்லை நம்ம லைஃப் வேற. பட் ஆனால் இந்த மாதிரி சொன்ன உடனே நம்ம மைண்ட் டான்ஸ் மாஸ்டர் என் மைண்ட் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டான்ஸ் மாஸ்டர் மைண்ட் எங்கே போனா ஐயோ தளபதிக்கு சாங் பண்றது தான் ஒரே குறிக்கோளா இருக்கும். ஏன்னா எனக்கு மட்டும் எல்லா டான்ஸ் மாஸ்டர்ஸ்க்கும் அது இருக்கும். ஏன்னா இங்க வந்து அவரு தான் கிங்கு, அவரு ஆடுறது தான் டான்ஸ். ஏன்னா வந்து அவர் பயங்கரமா ஆடுவார் ஆனால் இப்போ விஜய் சாருக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, ஸ்பாட்டுக்கு வராரு பார்க்குறாரு அந்த நேரத்தில் ஒரு ஆஃப் அவர் டைம்னு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டார், அப்படியே பார்த்துட்டே இருப்பார். நாங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ரீசன் பார்த்துட்டே இருப்பார், வந்து அஸ்டன்ஸ் கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பார், டஃபால்னு வெடிச்சிருவோம். ஓகே அவர் சம ஃபயராக பண்ணுவார் பார்த்தா அந்த விஷயம் மட்டும் தளபதிக்கிட்ட டான்ஸில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தளபதி தான். அதெல்லாம் தளபதியால் வராது, எங்களால் தான் வரும். அது ஓப்பனாக சொல்லுவோம் நாங்கள், இல்லை அது என்னன்னா நாங்கள் யாராவது சின்ன ஒரு சில வாட்டி விட்டால் தான் தளபதி விஜய் சாரெல்லாம் அப்படி. நீங்க எதுவும் விடும் பொழுது அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அதையும் விட்டுருக்கேன். ஆக்சுவலி அந்த பிஜிஎம் வந்து வரல, சிங்கிள் டேக் பிஜிஎம் வரலன்னா கத்தியில வந்து ரிலீஸ் பண்ணல. ஆக்சுவலி அதுல வந்து இந்த மாண்டேஜ் போட்டிருப்பாங்க, ஆத்தியாளி ஃபர்ஸ்ட் பிஜிஎம் இருக்கும்ல அந்த இந்த மேட்டர் போட்டிருப்பாங்க, அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் போவாங்க சீல்வாங்க. அது ஆக்சுவலி நாங்க ப்ராப்பரா ஒரு பிஜிஎம் சிங்கிள் டேக் சூப்பரா இருக்கும், அது செம்மையா கம்போஸ் பண்ணிருப்பாரு ஷோ. விஜய் சாரும் செம்மையா ஆடிப்பாரு சிங்கிள் டேக். அதுல வந்து ஃபர்ஸ்ட் என் பக்கத்துல பேர் ஞாபகம் யாரோ அந்த டான்ஸ் விட்டாரு, ஆக்சுவலி அசார் நினைக்கிறேன் ஃப்ரெண்டு டான்ஸ் மாஸ்டர், அவன் தான் ஃபர்ஸ்ட் விட்டானா இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கான அவ்வளோ பெரிய லென்த் பீஜும் தளபதி கூட ஆடுறோம் விட்டுறக்கூடாதுன்ற மைண்ட் செட்லேயே பயத்துலேயே நம்ம விட்டுரும். ரெண்டாவது நான் அப்படியே பார்த்துட்டே அப்படியே பார்த்தேன், அப்படியே பின்னாடி மூணாவது ஆனால் தளபதி விடல. அப்புறம் நல்ல வாட்டி எல்லாரும் ஆடிட்டோம். அவர் ஒரு ரெண்டாவது வாட்டி மூணாவட்டி விடும் போது அவர் மைண்ட்ல ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன், ஏய் சீக்கிரம் ஆடுங்க டேய் என்னடா இவ்வளோ. அதாவது நம்ம நினைப்போம் ஒரு ஆர்டிஸ்ட், ஆனா தளபதி பார்த்துருக்கேன் தளபதி நினைக்கிற சீக்கிரம் முடியுங்கடா, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் டான்ஸ் ஃபார்ம் தளபதி அடிச்சிக்க முடியாது. அந்த மாதிரி தான் மூஞ்சி காட்டவே மாட்டேன், ஃபேஸ் காட்டினதே கிடையாது இது வரைக்கும். நான் பார்த்த வரைக்கும் 5 படம் ஒர்க் பண்ணிருக்கோமா, தளபதி சார் வந்து ஃபேஸ் காட்டினதே பேட் ஃபேஸ் காட்டவே மாட்டார். ரொம்ப போறோம் அந்த மாதிரி ஒரு பண்ணவே மாட்டார். அப்படி இறங்கி தலைகீழ போனும் அப்படி ஒரு மூமெண்ட் அவர் பண்ணுன்ற அவசியம் இல்ல. பட் ஒரு கொரியோகிராஃபர் ஆசைப்படுறாரு, சரி ஓகே பண்ணிடுவோமே, அவ்வளவுதான் பண்ணிருப்பேன். நான் அந்த ஸ்பாட்ல நடந்தெல்லாம் கேள்விப்பட்டு இப்படி பண்ணாரு இது, ஏன்னா சில பேர் ஒத்துக்க மாட்டாங்களே தெரிஞ்சுக்கலான்னு பண்ணி காமிச்சோடனே அவர் சொல்லியிருக்காரு நல்லா இருக்கு பாஸ்கர், பட் சரி ஓகே பண்ணிடுவோம் அவ்வளவுதான். ஒரு திங்க் பண்ணி மனசுல நான் நினைக்கிறேன் என்ன திங்க் பண்ணிருப்பாருன்னா இவ்வளவு ஹார்டா, ஏன்னா திடீர்னு தலைகீழ அப்படி போகணும் அப்படியே ஹேண்டில் பேலன்ஸ் ஆகி பண்ணி வரணும் அப்படி ஒரு விஷயமா இருந்திருக்கும். பட் ஆனா அவர் பார்த்தாரா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் டக்குன்னு அப்படியே பண்ணிட்டார். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹீரோ வந்து அவ்வளோ மெனக்கட்டு ஆடணுன்ற அவசியம், ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஆடிட்டாரு அந்த நேரத்துலையும் அவர் அதை மெனக்கட்டு பண்ணிருக்காரு. இவ்வளோ பெரிய விஷயம் அந்த சாங்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப அது ஸோ குருவிலையும் பார்த்துருக்கீங்க கத்திலையும் பார்த்துருக்கீங்க, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏதாவது ஒரு மாற்றங்கள் அவர்கிட்ட நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை கத்தியில் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா கத்தி பார்க்கும் போது விஜய் சார் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார் எல்லாருக்கிட்டையும். ஓகே அதுக்கு முன்னாடி வந்து விஷ் பண்ணுவார் இப்படி தான் நான் பார்த்துருக்கேன் சார் ரெண்டு மூணு படத்தில், அதாவது ஒரு ஒரு ஏதாவது பேசினா கூட அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருப்பார். பட் கத்தியில் பார்க்கும்போது அப்படி கிடையாது, நாங்கள் டோட்டலாக வேற ஒரு விஜய் சாரை பார்த்த மாதிரி தான் எங்களை இல்லை, நாங்கள் எல்லோரும் பேசினோம் ஆக்சுவலி. ஆனால் சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அதாவது வர்றதும் சரி விஷ் பண்ணுறதும் சரி முன்னாடி இருந்ததோட இப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாரோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எல்லாருக்கும் தோணுச்சு. சரி இவரை பத்தி கேட்டா இவரை பத்தி கேட்காம விட்டா அப்புறம் தப்பா இருக்கும். அஜித் சார், அஜித் சார் ஆரம்பம் 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 அஜித் சார் ஆரம்பம் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா
நம்ம ஒரு ஹீரோவை வந்து விஷ் பண்ணணும்னு நினைக்கிறது நம்மளோட ஆசை. ஏன்னா போயிருக்கோம், நம்ம வந்திருக்கோம், நம்ம மூஞ்சாவது அவங்க கிட்ட காட்டிடணும், இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இந்த சாங்கில் ஒர்க் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஹை சார் ஹை சார்னு சொல்ல நினைப்போம். ஆனால் அஜித் சார் அப்படியே ஆப்போசிட், அவர் வந்து எல்லாரையும் விஷ் பண்ணுவார், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா. இது வந்து அவர்கிட்ட பெரிய ப்ளஸ், பெரிய பெரிய ப்ளஸ் பிரதர். அது இப்போ விஜய் சார் வந்து விஷ் பண்ணணும் விஷ் பண்ணுவார் நான் சொல்கிறேன் இல்லையா, ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். பட் அஜித் சார் வந்து அவர் வந்து எல்லாரையுமே பார்ப்பார், அதாவது வெறும் டான்சர்ஸ் மட்டும் இல்லை, லைட் மேனை பார்ப்பாரு, திடீர்னு அவர்கிட்ட அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சார் அப்படின்னு கேட்பாரு. நம்ம நினைப்போம் இவருக்கும் அவருக்கும் என்ன கான்வர்சேஷனு, பட் ஏதோ ஒன்று இருக்கும், அவ்வளோ இன்வால்வாக எல்லாருக்கிட்டையுமே பேசுவார், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பம் பண்ணும்போது பெரிய இன்சிடெண்ட் என்னென்னா, சாங்கு டான்ஸு விஷுவல் இதெல்லாம் தாண்டி ஃபுட்டு கொஞ்சம் சரியாக ஆர்கனைஸ் பண்ண முடில, அந்த இடத்துல ஃபுட்டு சரியாக ஆர்கனைஸ் பண்ண முடில, ஒரு சின்ன சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, ஃபுட்டு சரியில்லை அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி ஃபுட்டு நல்லா தான் இருந்துச்சு, பட் அங்கே லைட்டு வந்து இருக்க லைட்டோட டேர்ம்ஸ் இருக்கிறதுனால கேமராமேனுக்கு என்ன ஆச்சுன்னா, காலையிலேருந்து 11 o'clock வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணி ஆகணும், ஆஃப்டர் 11 டாப் லைட் போகும்போது நம்ம ஷூட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அதுக்குள்ளே ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல, கொஞ்சம் கரெக்டாக இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஒன் டே தான் நடந்துச்சு. அவ்வளோ பெரிய படம் கண்டிப்பாக அடுத்த நாள் சரி பண்ணுவாங்க. அந்த ஒன் டே நடந்த உடனே அன்னைக்கு நைட்டு சார் எல்லாருக்கும் பிரியாணி, சார் கையில் செஞ்சு எல்லாருக்குமே பிரியாணி கொடுத்தாங்க. அவங்க ஹோட்டலுக்கு கூப்பிட்டு எல்லாருக்குமே டான்சர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாரையும் சாப்பிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவர் பேசினாலும் வேலிபிளாக இருந்திருக்காது, இது பண்ணாலும் அவர் எதுவுமே பேசல, நாங்கள் நம்ம நம்மளால போகல, பிரச்சனை போயிட்டு இருக்கு, அஜித் சார் பண்ணி சைலண்டாக இருக்கார். ஏன்னா ஆக்சுவலி சார் ஸ்பாட்டில் இல்லை, பட் வந்தப்புறம் கூட அதை பற்றி எதுவுமே கேட்கல. கரெக்டாக ஒரு 2 hours எங்களுக்கு அப்டேட் அவரோட மேக்கப் டிபார்ட்மெண்ட்ல மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து எங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட, டான்சர்ஸ் எல்லாரையும் சார் நைட்டு ரொம்ப குறை சொன்னார், சார் பிரியாணி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுச்சு. ஒரு அவர் வந்து அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் அஜித் சார் குறிப்பா அந்த படத்துல அந்த அந்த பாட்டு பயங்கர வரல, அதுலாம் அப்போ அவர் பக்கத்துல ஆடும் பொழுது பயம் இருந்ததா? ஏன்னா அவரு அவர் பாக்குறப்ப மரியாதை தானா வரும் அப்படின்னு, மரியாதை வரும் பிளஸ் அஜித் சார் கூட ஆடும்போது பயம் இருக்காது, அது என்னமோ தெரியல, அவர் ஒரு சாம், அவர் ஒரு பயங்கரமான சாம், அது அப்படியே நம்ம பழகிடுவோம். அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வச்சிருப்பாரு எல்லாருமே. ஏன்னா நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் இதை சொல்லலாம், ஒரு டான்ஸ் இதை சொல்றேன்னா தனித்தனியாக இன்வால்வ் ஆகி பேசுறதுன்னு கிடையாது, ஜென்ரலாக எல்லார்டையும் ஓகே எல்லாரடியா பண்ணிடலாமா, இவ்வளோ கேஷுவலாக எல்லாத்தையும் கேட்பாரு. மாஸ்டர் தினேஷ் போலாம், தினேஷ் அவங்களுக்கு கன்ஃபர்ம் தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஷாட்லேயே நானும் விக்னேஷ் மட்டும் ஒரு 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 இதில் நின்றுருப்போம், ஒரு ஒரு கவல் அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் ஷாட்டு, தனியாக படத்துலேயே இருக்கும் அந்த ஷாட்டு, சார் இருப்பார் அந்த க்ளோஸை ஒயிட் கட் பண்ணும்போது நாங்கள் அந்த ஜம்ப் ஒன்று பண்ணுவோம். அப்போலாம் சார் கேட்பார், மிராஷ் உங்களுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா யாருக்கு, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கு கம்ஃபர்ட்டா, அவங்க கொஞ்சம் மேலே நிற்கிறாங்களே, ட்ரம் வேற இருக்கு, ஜம்ப் வேற பண்ணணும், ஓகேவா, இல்லை சார் அதெல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணிப்பார். ஏதாவது ஒரு ஒரு சின்ன விஷயம் அவர் பார்த்துட்டா கூட அது ஏதாவது மிஸ் ஆகும், ஓகேவா அவங்களுக்கு இது ஓகேவா, அந்த கம்ஃபர்ட்டை கேட்டுக்கிட்டே இருப்பார் அஜித். அது ஸ்பாட்லயே நடக்கும், ஸ்பாட்லயே பார்த்துருக்கேன். இந்த ஒரு நெகட்டிவ் எல்லாரும் சொல்ற விஷயம் தான், சிலர் சொல்றக்கூடிய விஷயம் தான், அந்த ஹெவியான ஸ்டெப்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவரே சொல்லுவாங்க. இல்ல ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் அவர் போட்ட எந்த மூமெண்ட்டையும் மாத்தல, இது நான் கேள்விப்பட்டதை சொல்றேன், அதாவது அவர் எந்த மூமெண்ட்டையும் மாத்த மாட்டாரு. அஜித் சாரும் சூப்பரா டான்ஸ் ஆடுவார் அது உண்மை, ஆனா என்னன்னா அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அவரோட பேக் போன் பெயின் அந்த பிரச்சனை இருக்கிறதுனால அதுக்கு மேல அவர் அதை புஷ் பண்றதே என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். ஏன்னா வந்து பெயின் அவ்வளோ பெயின் பதில் அவருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும், அது அவ்வளோ பெயின், அதை வச்சு அவர் ஆடுறது வந்து பெரிய விஷயம். அது நடுவில் அவர் கார் ரேஸ் அந்த மாதிரி வேற லெவல்ல அதெல்லாம் பண்ணதுனால சில விஷயங்கள். இதை மட்டும் சொல்லுங்க, அவர் ஸ்டைலா தான் இருப்பாரா? ஐயோ பயங்கர ஸ்டைலா இருப்பாரு, அவரு அவர்கிட்ட ஒரு பயங்கர சாம் இருக்கும், அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு பிரமிப்பா இருக்கும். அஜித் சார்னா பார்த்து நம்மளுக்கு நம்மளுக்கே அறியாம நம்ம வந்து அப்படியே ஹாப்பி ஆயிடும் அந்த மாதிரி ஒரு. ஓகே சோ ஸ்வீட், அதான் நீங்க ஒர்க் பண்ண படங்கள் எல்லாம் கேக்குற பொழுது அதுக்கே தனி எபிசோட் தேவைப்படும் போல. இவரை பத்தி நான் கேட்டுறேன் ப்ரோ. ஆனா இந்த ரெண்டு பேர்ல சொல்ற எல்லாருமே கேக்குற ஒரு டிஃபால்ட் கேள்விதான், ரெண்டு படத்துக்கும் வந்துருச்சு அப்படின்னா எந்த படத்தை சூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு படம் டான்ஸரா இருக்கும் போது, டான்ஸ் மாஸ்டரா நானா? நீங்க தளபதி படமும் வருது, தல படமும் வருது, யார் படத்தை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க நினைப்பாங்க? அதாவது எனக்கு டான்ஸ் மாஸ்டர் ஆகிற எல்லாருக்குமே நான் சொன்னதுதான், விஜய் சார் வச்சு சாங் பண்ணணுன்றதா இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா டான்ஸை பொறுத்த வரைக்கும் தளபதி தான். ஆமாம், அது கண்டிப்பாக அது அது சாருமே அஜித் சார்கிட்ட கேட்டால் அஜித் சாரே சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மை தான் அது, ஏன்னா வந்து விஜய் சாரோட மெனக்கடல் டான்ஸில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா ஆடணும்னு நினைப்பாரு, மெனக்கணும்னு நினைப்பாரு, அது ஆட்டோமேட்டிக்காக தான் சொல்கிறேன், எல்லா டான்ஸ் மாஸ்டரோட விஷயம் அதுவாக தான் இருக்கும் நினைக்கிறேன். என்னோடது முக்கியமாக அதுவாக தான், நான் அதான் சொன்னேன், சார் அரசியல் வரணுன்னே ஃபஸ்ட்டு என் மைண்ட் எங்கே போச்சுன்னா மக்களுக்கு நல்லது பண்ணுவார், இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போல ஃபஸ்ட்டு
ஐயோ படம் பண்ண மாட்டாருனா நம்ம எப்படி பெரிய குரோகிராஃபராக அவருக்கு சாங் பண்ற, இதுதான் என்னோட தாட் ப்ராசஸ் ஆயிருக்கும். இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு கடைசி படத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்.